பிரேக்கப் ஆன ஆண்களுக்கு மட்டுமே தெரியும் சிங்கிளாக வாழ்வதே சொர்க்கம் என்பது. கமிட் எடுத்து சொல்லாதீங்க, திரும்ப பிரேக்கப் ஆகு சொல்லுங்க. அந்த டபிக்கு தான் கேங்கில் இருக்கவங்களுக்கு முக்கியம். வேலண்டைன்ஸ் டேக்கு தியேட்டர் பார்க்கு கருப்பு சட்டை போட்டு போயிட்ட புக்கா வாசி போய் நம்ம போயிடுதே. அவன் திடீர் கருப்பு சட்டையை கழிச்சிட்டு பச்சை சட்டை போடுனா எப்படி போடுவேன்? நீங்க கமிட் ஆகணுன்றதுக்காக தான் வாட்ச்ல இருந்து வண்டி வரைக்கும் கடனாக கொடுத்து வழி அனுப்பி வச்சான சிங்கிள் பாய்ஸ். அவனுக்கு நீங்க எப்படி செஞ்சீங்க? யாவ் செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய கூட்டிட்டு மகாபலிபுரம் போக. இன்னைக்கு கமிட்டர் சொல்லிட்டு சுத்துற எல்லா பயிலும் ஒரு காலத்துல சிக்கலா இருந்த பயத. கமிட் ஆகுறது முக்கியது. அதை விட முக்கியம் சிக்கலாக இருக்க மற்ற பசங்களே உங்க ஆளோட ஃப்ரெண்ட்ஸே கனெக்ட் பண்ணி விடுறதா அந்த கேகுக்கே பெருமை. பொண்ணுங்க, நீங்கள் உங்கள் எஃபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே 500 நீளமான மெசேஜ் கியூ இருக்குமே. அதில் திட்டத்தட்ட முதல்ல இருக்கிறது என் மெசேஜாக தான் இருக்கும். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் உத்தேசமாக உங்கள் ஃபோட்டோ ஒன்று சுட்டி காட்டுங்க, அதில் என் லைக் இருக்கும். ஒருத்தவங்க டைம்லைனில் ஃபோட்டோஸ் எல்லாம் டேக் பண்ணுவான், அவன் தொல்லை தாங்க முடியாமல் நீங்கள் கூட அவனை பிளாக் பண்ணுவீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் தான். இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் லவ்வை பிரிக்கிறது ஒரு அருமையான விஷயம். முதல் ரூல், அவங்கள கண்டுக்காமலே விடுறது. ஏன்னா எப்பேற்பட்ட லவ்வாக இருந்தாலும் 4 மாதத்தில் பிரிஞ்சிடும், அதுக்கு மேலே கண்டினியூ ஆனால் நம்மளும் கண்டினியூ பண்ணலாம். ரெண்டாம் ரூல், அந்த பொண்ணுகிட்ட அந்த பையனை பற்றி டேரெக்டாக போய் சொல்லி பதட்டப்பட வைக்கக்கூடாது. ஏன்னா காலங்காலமாக பொண்ணுங்க படம் பார்த்து தெளிவாக இருக்காங்க, நம்மளை பற்றி அவள் பாய் ஃப்ரெண்டை அப்படியே மாட்டி விட்ருவாங்க. மூன்றாம் விதி, அந்த பையனுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து அந்த பொண்ணை பற்றி எவ்வளோ உளறானோ அதை மட்டும் தெளிவாக கேட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே அவனை நோண்டி நோண்டி கேட்டால் நம்மளுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, 200 கோடி செலவாகும். நான்காம் விதி, எக்காரணத்தை கொண்டு வலைதளங்களை யூஸ் பண்ணி லவ்வை பிரிக்கவே கூடாது. ஏன்னா வலைதளங்கள் மூலமாக பிரி லவ் வலைதளங்கள் மூலமாக ஒன்று சேர்ந்துடும், ஒரு ஸ்டாட்டிக் சொல்லுது. ஐந்தாம் விதி, இதுதான் ரொம்ப முக்கியமான விதி, ஒருவேளை சொதப்பிட்டா கூச்சமே படாமல் காலை விழுந்துடும், வீரம் அறவே கூடாது. அப்பா அம்மா எனக்கு ஜாதகம் தெரிஞ்சு சின்ன வயசுலேயே பாய்ஸ் ஸ்கூலாக தேடி சேர்த்து விட்டு எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் பொண்ணுங்க பழக்கமே இல்லாமல் வளர்ந்து, அதுக்கப்புறம் டியூஷன் ஏதாவது பொண்ணுங்க இருப்பாங்கன்னு கவிதாக்காக ஒரு டியூஷன், ரேகாக்காக ஒரு டியூஷன், பிரியாக்காக ஒரு டியூஷன், ரோடு ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட வேறு பெத்தவங்களை ரோடு ரோடாக அலைய விட்டு அதெல்லாம் யூஸ்லெஸ். போய் காலேஜாவது கோயிட்டில் படிக்கலாம், அம்மா நகையை அடமானம் வச்சு தெரியாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்து 1st இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து ஏங்கி பொண்ணுங்கன்னா என்னன்னே தெரியாமல் இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா ஸ்கூல் பசங்களாம் ஜோடி ஜோடியாக வந்து நீங்கள் இன்னும் கமிட்டே ஆகலைன்னு கேட்டு சிறப்பால் அடித்து காலேஜ் காலேஜ் அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் பார்க்குற எல்லா பொண்ணுங்களும் கமிட்டட் கமிட்டட்னு சொல்லி சொல்லி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பிட தொண்டையில் சிக்கி சிக்கி வலித்து வலித்து இறங்கி கடைசியில் ஏதோ ஒரு பொண்ணு ஃபஸ்ட் டைம் கூட வீடியோ காலிங் வரைக்கும் வந்தால் அதையும் கெடுக்கிற மாதிரி அது உன்னோட எக்ஸ் லவர்னு உரிமை கொண்டாடிட்டு வர, உன்ன மாதிரி ஆளுங்களை சமாளித்து இன்றைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க சிங்கிள் பாய்ஸ் எங்களுக்கு எவ்வளோ திமுறா இருக்கும். ஐ கம்ப்ளீட். இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நம்ம மாதம் ஒரு லவ்வை பிரிக்கலாம். இந்த கட்டை கடைசி வரைக்கும் சிக்கலாகவே இருந்து இந்த கேங்க லீட் பண்ணுமே தவிர கபிட் ஆகாது. இந்த கட்டையை வேறோட சாட்சி கூடாது எப்போ அப்படி தான் சொல்லுவேன். அமுல் பேபி, இது வரைக்கும் நாங்கள் பொண்ணுங்க பின்னாடி சுற்றி தானே பார்த்துருக்கேன், பொண்ணுங்களை எங்கள் பின்னாடி சுற்ற விட்டு பார்த்தது இல்லையா, இனிமே பார்ப்பேன். Thank you.